Hi friends, welcome to Krishna's Home. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் போண்டா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சி ஜாரில் சர்க்கரை, ரெண்டு ஏலக்காய் இது ரெண்டையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா பொடியானதுக்கப்புறம் ஒரு முட்டை உடச்சி ஊற்றி அதையும் நல்லா அரைச்சிக்கோங்க. இதே இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துட்டு இது கூட நான் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ஹாஃப் கப்புக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கோங்க. ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, ஹாஃப் டீஸ்பூன் நெய், இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதனால் அளவாக ஒரு 2 டேபிள்ஸ்பூனுக்கு பால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாவு கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் ஊறணும். இப்போ இது 15 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இதை உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் பால் மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸ் பாலாக போட்டிங்கனாலும் மேலே வந்திருக்கும், உள்ளே வேகாது. அதனால் மீடியம் சைஸில் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே ஆயிலை மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த பாலை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாவை உருண்டை பிடிக்கும் போது கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு கையில் ஒட்டும். ஸோ உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை முடிஞ்சளவுக்கு நீங்கள் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா மேலே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ப்ரௌன் ஆயிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ சூப்பரான ஸ்வீட் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது. அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.